நான் உங்க கார்த்திக் ராஜ் கோபால். இன்னைக்கு நியூட்ரினோனா என்ன, அது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வாங்க அதை பத்தி பாக்கலாம். அணுக்கள் தான் பொருளோட சிறிய அடிப்படை வடிவம்னு அறிவியல் உலகம் ஆரம்பத்தில் நம்பிச்சு. ரிசர்ச் தொடர தொடர இந்த அணுக்களுக்குள்ள பல உள்துகள்கள் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இதுதான் உள்துகள்னு முதல்ல நம்பப்பட்டுச்சு. இந்த ஆய்வோட தொடர்ச்சியா அணுக்கொரு அறிவியல்ல கற்றை இயற்பியல், அதாவது குவாண்டம் பிசிக்ஸ்னு ஒரு புதிய சயின்ஸ் டிபார்ட்மெண்டே உருவாச்சு. பொருளோடு அவ்வளவா வினை புரியாத சின்ன மின்னோட்டம் இல்லாத அடிப்படை துகள்கள் தான் இது. அவ்வளவா வினை புரியாத தன்மை கொண்டதால எல்லா பொருளையும் ஊடுருவி செல்லும். சூரியனுக்கு பல நட்சத்திரங்களும் அணுக்கரு சேர்வது மூலமா ஏராளமான நியூட்ரினோக்களை உற்பத்தி செய்யுது. இதை தவிர ஒளி நட்சத்திரம், இயற்கையான கதிரியக்கம், காஸ்மிக் கதிரிலிருந்து இன்னும் பல இயற்கை மூலத்திலிருந்தும் இது வந்து உற்பத்தி ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, நம்ம சூரியன்ல இருந்து செகண்டுக்கு செகண்ட் சுமார் 200 ட்ரில்லியன் நியூட்ரினோக்களை உற்பத்தி செய்யுது. இது நட்சத்திரம் வெடிச்சதுன்னா அதை விட அதிகமான நியூட்ரினோக்களை உற்பத்தி செய்யும். கோடிக்கணக்கான நியூட்ரினோக்கள் நம்ம உடம்ப ஊடுருவி போனாலும் நம்ம வாழ்நாளில் ஒன்று அல்லது ரெண்டு மட்டும் நியூட்ரினோ மட்டும்தான் உடல்ல இருக்கிற அணுக்களோட வினைபுரியும். நெக்ஸ்ட்டு, நியூட்ரினோவை கண்டுபிடிச்சது யாரு? அவர் பேர் வந்து உல்பேங்க் பேலிங்கிற சயின்டிஸ்ட். 1930s இதை பத்தி கண்டுபிடிச்சாரு. நியூட்ரினோவை பத்தி முதல்ல ஊகிச்சு கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஆஸ்திரேலியாவில் பிறந்து சுவிட்சர்லாந்துல வளர்ந்து நியோபல் பிரைஸ் வாங்கினாரு இந்த சயின்டிஸ்ட். பாலி ஒரு டிஃப்ரெண்டான சயின்டிஸ்ட். அவர் சின்ன சின்ன ரிசர்ச் பண்ணியிருந்தாரு, ஆனா அதை யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல ரிசர்ச்சை பத்தி கட்டுரையா எழுதினவர் இல்லை. அவரோட ரிசர்ச்சோட ரிசல்ட்டை எல்லாத்தையும் அவரோட ஃப்ரெண்டுக்கு லெட்டரா எழுதி அனுப்புற பழக்கம் உள்ளவர். அதனாலேயே என்னவோ அவரோட ரிசர்ச் எல்லாம் புதுசா இருந்தாலும் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கறத பத்தி பல விவாதங்கள் எழுந்துச்சு. அவரோட கடித அறிக்கை எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு எழுதப்பட்டதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நோபல் பிரைஸே கொடுத்தாங்க 1945. அணுக்கருவிலிருந்து பல கதிர்கள் வெளியேறுது, அதை பத்தி பல ஆய்வுகள் பாலி ஈடுபட்டாரு. 1930s பீட அழிவு பத்தி ரிசர்ச் பண்ணப்போ வந்த ரிசல்ட்ல அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஏன்னா ஆய்வோட தொடக்கத்துல இருந்த ஆற்றலும் இயக்க விசையும் ஆய்வின் முடிவுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதா பார்த்தாரு. இந்த ஆற்றலோட அழிவு விதிக்கு எதிரானது, அதாவது இது ஆற்றலோட அழியா விதிக்கு எதிரானது. இந்த பேரண்டத்துல இருக்கிற பொருளானாலும் ஆற்றினாலும் சரி, புதுசா உருவாகிறது இல்ல, இருப்பதும் அழியறது இல்ல. இதுதான் இயற்பியலோட விதி. ஏன்னா இந்த ஆற்றல் இன்னொரு ஆற்றலா மாற்றம் பெறுமே தவிர அழியாது. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுபடும், ஆனால் அழியாது. எக்ஸாம்பிள்னா வெப்ப ஆற்றல் மின்சார ஆற்றலாக மாற்றலாம், மின்னாற்றலாக ஒளி ஆற்றலாக மாற்றலாம், ஆனால் இவற்றோட கூட்டுத்தொகை மாறாது. இதுதான் இயற்பியலோட விதி. பாலி ஆய்வில் மாற்றம் இருந்ததால் அவரோட ரிசர்ச் வேகமாக மறுபடியும் வேகமாக தொடங்கினாரு. அதில் அது வரைக்கும் கண்டுபிடிக்காத அணுக்களோட நுண்துகள், புதிய நுண்துகளை கண்டுபிடிச்சாரு. வழக்கம் போல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதினாரு. 1913 டிசம்பர் 4 லெட்டர் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனாரு. ஆனா இந்த டைம் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பேரையும் குறிப்பிடாம கதிரியக்க கனவான்களே என லெட்டர் எழுதினாரு. இவர் கண்டுபிடிச்ச இந்த புதிய நுண்துகள் மின்னோட்டமற்றது, அதாவது இதோட எடை வந்து 1% மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு இதை பத்தி பாலி வந்து விளக்குனாரு. அப்புறம் இது ஒளியோட வேகத்துல செல்லும்னு சொல்றாரு. இந்த புதிய துகளுக்கு அதாவது நியூட்ரினோன்னு பேர் வைக்கிறாரு. எப்படி கண்டுபிடிச்சு சொன்னாலும் இதை அவர் பிசிக்ஸ்லையும் மேக்ஸ்லையும் மட்டும்தான் டெரிவேஷன்ஸ் மூலமாக தான் சொல்ல முடிஞ்சுது. ஆனால் டைரக்டாக லேப் மூலமாக அவரால் நிரூபிக்க முடியல. அவரோட அறிவிப்பு வந்து 26 கழிஞ்சு தான் 1956 டைரக்டாக லேப் மூலமாக நியூட்ரினோ துகளில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நியூஸ் பாலிக்கு சயின்டிஸ்ட் சொன்னபோது பொறுமையுள்ளவனுக்கே மகிழ்ச்சி கிடைக்கும், நல்ல செய்தி கிடைக்கும்னு ஒரு தந்தி அனுப்புனார். நியூட்ரினோவை பற்றி நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லாது தோன்றாது, உள்ளது மறையாதுன்னு தமிழ் முன்னோர்கள் 1000 முன்னாடியே கண்டுபிடிச்சு சொன்ன செய்தி. 8 நூற்றாண்டுல மாணிக்க வாசகர் நியூட்ரினோவை திருவாசகம் திருவாடாம் பகுதி பாடல் ஒன்றுல சொல்லியிருக்காரு. அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் ஆழப்பருந்தன்மை வாழ பருங்காட்சி ஒன்றுன கொன்று நின்றெழிலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிதன இந்நிலை கதிரில் துன் அணுப்புறையின்
சிறியவாக பெரியோன் தெரியின் வேதியின் தொகையோடு மாணவன் மிகுதியும் தோற்றமும் பிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்போ ருளியும் திக்கமும் நிலையும் ருக்கமேடு தூளச்சுரை மாறுந்து கொட்டுக்குலகன் முழுவதும் படைப்போற்படைக்கும் பழையோன் படைத்தவை அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. நியூட்ரினோ தற்போது நடக்கிற ஆய்வு சூரியனிலிருந்து வெளிவர காஸ்மிக் கதிரிலிருந்து நியூட்ரினோ இயற்கையா உருவாகி பூமிக்கு வருது. கண்ணுக்கு தெரியாத அணுக்களோட இந்த அணுக்கள் மனுஷங்களோட உடலையோ அல்லது உயிர்களையோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறதில்லை. பெருமலை மாதிரி செகண்டுக்கு செகண்ட் நியூட்ரினோ துகள்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் அணு நுண்துகள்களில் மிக எடை குறைவானது நியூட்ரினோ தான். ஃபர்ஸ்ட் ஒளிய மாதிரி இருக்கும் எடை இல்லாதுன்னு நினைச்சாங்க, அதாவது ஒளி மாதிரி இருக்கும் எடை இல்லைன்னு நினைச்சாங்க. இதை பத்தி ஆய்வு வந்து தொடர்ந்துட்டே இருந்தாங்க. நியூட்ரினோ நுண்துகள்கள் எலக்ட்ரான் மியூவன் டவ்வன்னு மூன்று டைப் இருக்கு. மூணு டிஃப்ரெண்டான வடிவத்தில் இருக்கும். நியூவான் டவ்வுக்கு மிகச்சின்ன அளவானது எடை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது நியூவான் டுவாக்கும் மிகச்சின்னதான் எடை, அதுக்கும் கம்மியா இருக்குமாமா. இந்த மூணு வடிவங்கள் வந்து ஒன்னுல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து நியூட்ரினோவோட ஆக்சிலேஷன், அதாவது ஊசலாடும் தன்மைன்னு அர்த்தம் தமிழ்ல. எடை இருப்பதுல இருந்து இன்னொரு எடைக்கு மாறுறது இந்த விதிக்கு வந்து ஆக்சிலேஷன் அப்படிங்கிறது சொன்னாங்க. இதை மறுபடியும் இதை பத்தி மறுபடியும் ஆய்வு மேற்கொண்டுட்டே இருந்தாங்க. இது வந்து மின்னோட்டம் மாற்றுறது, ஒளி வேகத்துல பரவுற நுண்துகள் மட்டுமல்ல கடினமான பாறையும் எந்தவித தீர்மங்களையும் ஊடுருவி செல்லக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதோட திசை வேகத்திலிருந்து குறைந்தது கிடையாது. இயற்கையோ சூரியனிலிருந்து வெளிப்படுற நியூட்ரினோ கதிர்கள் பல கோடிக்கணக்கான படிகோணக்கணிக்கில் செகண்டுக்கு செகண்ட் பூமிக்கு வந்துட்டே இருந்தாலும் அதனால மனிதர்களுக்கோ பிற உயிர்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்லை. காரணம் என்னன்னா, இயற்கையாக வெளிப்படுற நியூட்ரினோக்களோட ஆற்றல் 2.2 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 15 MW எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன அளவிலான ஆற்றல் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறதில்லை, யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. உலகம் பூரா வந்து இந்த நியூட்ரினோ திட்டங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்ன இருக்குதுன்னா, இத்தாலியில் க்ரோன் சோசோ, தென் துருவத்தில் அமெரிக்கன் ஐஸ் கியூப் நியூட்ரினோ அப்சர்வரி, சிக்காகோல ஃபெமிலோ, கனடாவில் சோனோ லேப், ஃப்ரான்ஸில் அண்ட்ரோஸ், ஜப்பானில் சூப்பர் காமியோ கண்டே, இது மாதிரியான திட்டங்கள் கடலுக்கடியிலையும் துருவ பிரதேசங்களையும் உயிர்கள் வாழாத பகுதியிலையும் தான் அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இத்திட்டம் எதுக்கு? 11வது 5ஆண்டு திட்டத்தில் ஐஎன்ஓருக்கான நிதி ஒதுக்கப்பட்டது. 11வது 5ஆண்டு திட்டத்தில் ஐஎன்ஓ அந்த நியூட்ரினோ திட்டத்துக்காக நிதி ஒடுக்கப்பட்டுச்சு. அதுக்கான சட்டப்படியான காரியங்கள் இன்னும் நிலவில் தான் இருக்கு. இந்த லேபா அமைக்கிறதுக்கு இமயமலை தொடங்கி வடநாட்டில் பகல பகுதியில் ரிசர்ச் பண்ணும்போது அங்கே இழந்த போராட்டத்தினாலையும் எதிர்ப்புனாலையும் அப்புறம் சுருளியாறு பக்கத்தில் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க. அது காப்புக்காட்டு பகுதியில் பல லட்சங்கள் மரங்கள் இருந்ததை வெட்ட வேண்டிய இருக்கிறதுனால காப்புக்காடு மரங்கள் பகுதியில் பல லட்சம் மரங்களை வெட்ட வேண்டி இருந்ததுனால பொட்டியாபுரத்தை செலக்ட் பண்ணாங்க. அதுதான் கடைசியாக ஃபைனல் பண்ணாங்க. இந்த தொடர்ந்து டி புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை போடி மலை திட்டத்தை பிளான் பண்ணாங்க, அங்கேயும் அமைக்க பிளான் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மசனக்குடியில் அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இவங்க வந்து பொட்டியாபுரத்துலேயும் டி புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்க போடி மலை பகுதியிலையும் அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மசனக்குடி பக்கத்தில் இருக்கிறதுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஐஎன்ஓ திட்டத்துக்கு அந்த மசனக்குடி இடம் வந்து சரியான தேர்வு தான். பட் அந்த இடத்துக்கு பக்கத்தில் முதுமலை காடு இருக்கிறதுனால தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் சுற்றுச்சூழல் துறை, ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட்டோட சுற்றுச்சூழல் துறையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இதை வழிமுடியுது. இமயமலையை விட்டுட்டு ஏன்டா இங்கே வந்தீங்கன்னு கேட்டால், இமயமலை வந்து இளைய மலை, அங்கே இருக்கிறது பனிப்பாறை, இங்கே இருக்கிறது பட்டியாபுரத்தில் இருக்கிறது கடினப்பாறை. ஸோ இதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோன்னு சொல்கிறான். படிமப்பாறையை காஸ்மிக் கதிரிகள் ஊடுருவி செல்லுங்கிறதுக்கான சயின்டிஃபிக் ஆதாரம் இல்லை. படிமப்பாறையை கதிர்கள் வந்து வடிகட்டி பாதுகாப்பு கவசமாக இருக்குதுன்னு சொல்வதற்கு உறுதியான சான்றும் எதுவும் இல்லை. சரி, கடினை பாறை தான் வேணும்னா, அதாவது கடினப்பாறை தான் வேணும்னா அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தானா பொருத்தமா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? இல்லை, கர்நாடகாவிலேருந்து கோவாவை தாண்டி வரைக்கும் போகுது. அங்கே எந்த வகை பாறை தான் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அங்கேயும் கடின வகை பாறை தான் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு இந்தியன் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அம்பரப்பர் மலை. இதுக்கு அம்னா அழகுன்னு அர்த்தம்,
அப்பன்னா சிவன் அர்த்தம். ஸோ சிவ தாண்டவமாடும் இடம் அர்த்தம். இது வந்து சிந்தாமணி அப்படிங்கிறத நூல்லையும் கூத்தாடுபோன் அப்படிங்கிற நூல்லையும் தமிழ் அகராதியிலையும் சொல்லப்படுது. அம்பரன் என்ற வார்த்தை வந்து தஞ்சை கல்வெட்டுலையும் இருக்குது. முழு மேற்கு தொடர்ச்சி மலையும் யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய தலமா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம உலகத்தோட பல உயிர்கள் இங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் உலகத்தோட பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து போராட்டத்துக்காக ரெடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெர்லைட்டுக்கு அப்புறம் நியூட்ரினான்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரெடி டு ஓகே. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.